நான் இங்கே பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து ஆராரிராரோ. சசி வணக்கம். வணக்கம் சசி. இன்னைக்கு யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பாடி முடிச்ச கையோட அம்மாவோட குரல் பின்னணியில் கேட்டிருக்கீங்க. ஐயா, நீ கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இப்படி ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்க, உன்னோட பல நாள் கனவு இது, ஒரு பாட்டு போட்டியில் கலந்துக்கிட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு கடவுள் ஆசீர்வாதமும் உன்னோட சொந்த விடாமுயற்சினாலும் இஸ்ரோ மூலியமாக உனக்கு ஒரு பாட்டு போட்டியில் கலந்துக்கிட்ட. இது உன்னோட கனவு மட்டும் இல்லாமல் எங்களோட கனவும். எங்களுக்கு தெரியாமல் வேலை செஞ்சு நீ கஷ்டப்பட்டு நீ பாட்டு போட்டிலாம் போய் எங்களுக்கு தெரியாமல் கலந்து அதுலேயும் நீ கஷ்டப்பட்டுருக்க, கவலைப்பட்டிருக்க. ஒரு நாள் கனவு நிறைவேறும்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ அந்த கனவு வந்திருக்கு. உனக்கு அந்த கனவு ரொம்ப நாள் கனவு, உன்னோட ஆசை நிறைவேறணும்னு என்னோட ஆசை. சசிதரன், எதிர்பார்த்தீங்களா அம்மாவுடைய அந்த வாய்ஸ் நோட்டை? என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க அம்மாவுக்கு இந்த நேரம்? எப்படி இருக்கு அந்த உணர்வு அம்மாவோட வாய்ஸ் கேட்டோன்னு? அந்த உணர்வுக்கு வார்த்தையே கிடையாது. அது நான் எதிர்பார்க்கல. அம்மாவோட வாய்ஸ் வந்து கேட்கும் அப்படின்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு தான். அவங்க தூரமாக இருக்காங்க இப்போது. நானும் அந்த குரலை கேட்கப்போ அம்மா வந்துட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு தான் நான் பார்த்தேன்னா, நான் அங்கேருந்து வரேன் போகிறேன்னே தவிர நான் இப்படி வரேன் போகிறேன் எப்படி இருக்க எல்லாத்தையும் கேட்பாங்க. ஆனால் நான் எங்கள் அம்மாட்ட கால் பண்ணியே சொல்ல முடியுமே தவிர நேரில் பார்க்க முடியாது. நேரில் இன்னைக்கு வந்துட்டாங்களோன்ற நிச்சயமா அம்மா அவங்க கூட இல்லாட்டினா கூட என்றைக்குமே அவங்களோட அருள், அவங்களோட ஆசீர்வாதம் எப்போவுமே உங்களுக்காக இருக்கும். அம்மாவை பற்றி சொல்லுங்கள் சசி. கண்டிப்பாக அம்மா எல்லாத்துக்கும் ஒரு பிடிச்ச ஒரு ஜீவன், நம்மளுக்காக என்றைக்குமே நல்லதை நினைக்கிற ஒரு ஜீவன். ஆதியும் அவங்க அந்தமும் அவங்களா இருந்திருக்காங்க. அந்த தருணத்தில் அப்படி ஒரு நிலைமையில் இருக்கும்போது உங்கள் அம்மாவை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமே. இப்போ நம்ம உடம்புக்கு எப்படி முதுகெலும்பு முக்கியமோ அதே மாதிரி என்னோட குடும்பத்துக்கும் சரி எனக்கும் சரி எங்கள் அம்மா ரொம்ப முக்கியம். என்னன்ட்டுனா, எங்கள் அம்மாவை இன்னும் அழகுபடுத்தி பார்க்கணும், எங்கள் அம்மாவை இந்த இடத்துல உட்கார வைக்கணும் அப்படின்றது வந்து என்னோட ஆசை. ஆசை மட்டும் இல்லை, அது ரொம்ப எனக்கு இருக்காது. அதுக்காக தான் இந்த மேடையை நான் வந்து இங்கே வந்தது. காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும். அந்த மாற்றம் என்னை மட்டும் இல்லாமல் என்னை சார்ந்தவர்களுக்கும் என்னை பெற்றவர்களுக்கும் கூட அந்த மாற்றம் வந்தது இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட. தாயே எந்த மகளாய் மாறிறாரோ நான் இங்கே பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட. கண்டிப்பாக அதை நான் நிறைவேற்றுவேன். கண்டிப்பாக அதில் இருந்து எனக்கு ஒரு பர்சன்ட் கூட வந்து இது பண்ணதில்லை. கண்டிப்பாக என்னால் முடியும் அப்படின்றது இருக்குது. அதுவும் அம்மா தானே எல்லாமே. ஆஃப்கோர்ஸ், கண்டிப்பாக. அம்மா எந்த மாதிரியான சப்போர்ட்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சசி? இது வரைக்கும் எந்த வகையான இவ்வளோ அளவுக்கு உங்கள் ரோல் மாடலாக இருந்திருக்காங்க உங்கள் வாழ்க்கையில்? நிறைய அதிகமாக. இப்போது நம்ம நார்மலாக எடுத்துக்கிட்டால் அப்புறம் அம்மா என்ன பண்ணுவாங்க, பையனை வந்து பார்த்துக்குவாங்க, அப்புறம் அவனுக்கு காசுலாம் கொடுப்பாங்க, இதெல்லாமே அம்மா செய்வாங்க. எங்கள் அம்மா வந்து அதுவும் தாண்டியும் எனக்கு அதுவும் தாண்டியும் வந்து இப்போது ஒரு விஷயம் நான் கஷ்டமாக இருக்கேன்னா எங்கள் அம்மாட்ட சொன்னேன்னா எனக்கு கொஞ்சம் மனசு லேசாக இருக்கும், மனசு லேசாக இருக்கும். அது வந்து அது எங்கள் அம்மா கிட்டே மட்டும்தான் கிடைக்கும், யாருக்கிட்டையுமே எனக்கு கிடைக்காது. இல்லை கொஞ்சம் லேசாகும், இது மாதிரி பண்ணிட்டம்மா எப்படின்னு தெரில அப்படின்னு சொல்லும் போது உள்ள அந்த உணர்வுக்கு வந்து வார்த்தையில் இல்லை. சரி சசி, ரொம்ப நன்றி. அம்மாவோட ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, எங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் பிளெஸிங்கும் என்றைக்குமே உங்களுக்கு இருக்கும். ரொம்ப நன்றி. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் ரவுண்ட்ஸ். ரொம்ப நன்றி. நாங்கள் மேலே விட்டு அந்த வரி இங்கே பாடலாமா? கண்டிப்பாக. தாய் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நோய் தீர்க்கின்ற மருந்தல்லவா? மண் பொன் மேலே ஆசை துறந்த கண் தூங்காத உயிரல்லவா? அம்மா, இன்னைக்கு இந்த மேடையில் உங்களுக்காக இந்த பாட்டு படிக்கணும் அப்படின்ற ஆசையோடு தான் நான் வந்தேன். உங்களுக்கு இந்த பாட்டு நான் சமர்ப்பித்ததாகவும் நம்புகிறேன். இது என்னோட அம்மாவுக்கு மட்டும் இல்லாமல் பார்த்துட்ருக்கீங்கல்ல, அதுக்கப்புறம் மலேசியாவில் இருக்கட்டும் எங்கே பார்த்தாலும் எல்லா அம்மாவுக்கும் இந்த பாட்டு வந்து நான் சமர்ப்பிக்கிறேன். நான் வெற்றி அடையணும்னு ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு அம்மா நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த மேடையில் என்னோட வெற்றியை நான் பதிவு செய்ய முடியும்னு நம்புகிறேன்.
தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து.